ಸಂಕಲ್ಪ ಭೂಮಾತಿರಾಜ್ಯ ಜನರಿಂದ ಮುಕ್ತಿ ಮಾಡಿದೆ. ಈ ವರಾಹ ಪರಮಾನವರು ಕೂಡ ತಾನು ಅವತಾರಂ ತನ್ನ ಎಂದರು. அவர் பூமா பூமி உலகத்திலே இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஸ்ரீ வராக பெருமாளுக்கும் பூமி திராட்சிக்கும் நடந்த கல்யாண வைபவத்தை சாமி தேசியர் வர்ணித்ததை நாம் இதுவரை பார்த்தோம். இப்போது பூமா திராட்சியானவர் நமக்கு பல விதமான பலன்களை அனுகிரிக்கக்கூடியவர். அதற்கு ஏற்ப அவரை தியானம் செய்யும் மகான்கள் பல பேர் இருக்கிறார்கள் எல்லாம் சொல்லி பிறகு நம் கர்ணாகரியை பற்றி சொல்ல போகிறார். 22வது ஸ்லோகம் நிஷ்கண்ட பிரசமயோக நிஷேதனியாம் ராஜா விசேஷ பரிபூத சமஸ்தாபாம் சொர்க்காபவர்க சரணில் பகவதீம் சந்தீ வராக பெருமாள் தம்முடைய சங்கத்திலே தாம் அவதாரம் செய்தபோது நீரும் அவதாரம் செய்தீர். அவருக்கு ஏற்ற துணையாக இருந்தீர். அது மட்டுமல்லாமல் உண்மையேதான் சொர்க்கத்துக்கும் மோட்சத்துக்குமான மார்க்கமாக எல்லாருமே கருதுகிறார்கள். என்ன காரணம் என்றால், ஒரு சங்கடம் இல்லாத சமத்தோடு கூடிய யோகத்திலே தியானிக்கப்படுபவர் இல்லை. உம்முடைய பிரகாசத்தினாலே உடைய அனுகிரகத்தினாலே சமஸ்த தாபத்தையும் தோற்கடிக்கக்கூடியவர் இல்லை என்பதாக இந்த சோகத்தின் அர்த்தம். நேரத்தோ வசாக்கம் தெரியாது, இன்னும் சில விசேஷ அர்த்தங்கள்லாம் இருக்கு. என்ன சாதிக்கிறார் அப்படின்னா, பூமி திராட்சியானவர் சொச்சந்த சீக்கர வகு சொந்தமாக அது எழுப்பமுறையாக சீக்கிரமாக பெருமாறு வராக அவதாரம் செய்யார். எல்லாம் ஆகியுமே எங்கே அவதாரம் சுதந்திரத்திற்காக நல்லது. ஆனால் அப்படிப்பட்ட வராக பெருமானுடைய நாயகி மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவர் பூமித்யா. அவரை மகான்கள் என்ன சொல்றாங்க, மோட்சத்துக்குமான உபாயம், சொர்க்கத்துக்கும் மோட்சத்துக்குமான வழி இல்லை அப்படின்னு சொல்றாரு. அரசுன்னு சொன்னா பொதுவாக நமக்கு சொர்க்கமும் மோட்சமும் கிடைக்கும். அப்ப தருண் ஒரு வழியாக இருக்க, அப்ப வழியை சொன்னா வழிக்கு என்னன்னு எல்லாம் எங்களுக்கு தெரியும். அது சொல்லும்போது எல்லாம் ரெண்டு ரெண்டு அர்த்தத்துல சொல்றார் சுவாமி. இந்த யோகத்துல இது ஒரு சிலேட்டா நிஷ்கண்டக பிரசவ யோக விஷயம். வெளியை பற்றி போனோம்னா ஒரு நல்ல வழியா எப்படி இருக்கு கேட்டா, நிஷ்கண்டகமா இருக்கும் அப்படின்னா முள் இல்லாம இருக்கும். அப்புறம் பிரசவ யோக விஷயம்யா, அதாவது என்ன கேட்டார்னா, ஒரு தவத்தோடு கூட எல்லாரும் ஆரோக்கியக்கூடியதாக இருக்கும். தவத்தையாக இருக்கு அப்படின்னாலே அதுக்கு ஏதாவது பாதகம் வந்து ஒரு பாதகமும் இல்லாமல் கண்டகம் அப்படின்னா பாதகம், ஒரு பாதகமுமே இல்லாமல் இந்திரியங்களை அடக்கிக் கொண்டு செய்யக்கூடிய யோகம் இருக்கு. அந்த யோகத்தினாலே ஆதரிக்கப்படுபவர், யோக ஞானத்திலே விஜயமாகக்கூடியவர் உமாதேவியார் அப்படின்னா, பிரதம யோக நிஷேவனியாம் கண்டகம் இங்கே பதத்துக்கு முள்ளு அப்படின்னு ஒரு அர்த்தம். அதுக்கப்புறம் தடைகள் அப்படின்னா
விட்டு போதல் எல்லாரும் கண்டாடுவாங்க. இப்போ முன்னாத நல்ல வழி அப்படின்னு வழியை சொல்லும்போது என்ன கேட்கும், எங்களுக்கான சதியும் இல்லாமல் இந்த இருக்கிறப்போ யோகம் பண்ணிட்டு அதுவே ஆதரிக்கப்படுவேன் அப்படின்னு. அடுத்த ரெண்டாவது சாயாபிஷேக பரிபூத சமஸ்தாபம், நல்ல வழி அப்படின்னு சொன்னா நிறைய மரம் இருக்கும், அந்த மரத்தினுடைய சாயினாலே எல்லாருடைய தாபத்தையும் ஏறினாலே எல்லாருடைய தாபத்தையும் போக வேண்டும், அதுதான் உண்மையிலே நல்ல வழி. மரத்தில் நடந்து போவார்க்கா மரத்தங்களே நடந்து போவார்கள் வெளி தெரியாம இருக்கும், ஆனால் தன்னுடைய சாயினாலே அந்த வெளியின் தாபத்தை இது அடக்குகிறது இல்லாதாக்குகிறது அப்படிங்கிறது நல்ல வழி கிடையாது. தம்முடைய சாயினாலே நம்முடைய அனுபவங்கள் கேட்கறதுனாலே நம்முடைய எல்லா தாபங்களையும் போக்குவரத்துகளாக இருக்காங்க அப்படின்னு இரண்டாவது. அதாவது ரெண்டு ரூபா பார்த்தா இன்னும் அவன் முத்தா பணம் இருக்காங்க, அவன் தெய்வத்தை பணம்தான் அப்படின்னா அப்படியாக அவரை மகான்கள் அனுபவிக்கிறார்கள். தானாக வராக தான் எடுத்த பெருமானுடைய பத்தினியான பெருமானை மாற்றியான இப்படி விசேஷமாக அவர் நமக்கு சொர்க்கா பௌத்தத்தின் வெளியாகவே ஆகியிருக்கிறார் அப்படின்னு மகான்கள் எல்லாம் தோற்றம் செய்கிறார்கள் என்பதாக இந்த ஸ்லோகத்தில் அர்த்தம். அடுத்த ஸ்லோகம் அவரை பற்றி தெரிந்தது அழகாக அவர் ஜுவலா கண்ணங்களிலே பிரகாசிப்பவராக இருந்தார். அடர்ந்த குண்டலையுடைய அழகான ஒரு பெண்ணை போல இருக்கிறார். சியாமா அதாவது சியாமா அப்படின்னு ஒரு பெண்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயதை சொல்லு, அந்த வயதில் இருக்கும் பெண்ணை போல பூமி திராட்சியானவர் காட்சி அளிக்கிறார். அதுக்கு ரெண்டு ரெண்டு உதாரணமாக அதாவது தேசையில ரெண்டு ரெண்டு அர்த்தமாக பல தடவை தெரிஞ்சு தெரிஞ்சு இருக்கணும், அதெல்லாம் இன்னும் பார்க்கலாம். முதல்ல பூமா திராட்சியாரை சியாமா அழகான பெண் அப்படின்னு சொல்றார். அதுக்கு ஒவ்வொரு தடவா அன்வயிக்கலாம். சண்டோ ஜோதாம் அப்படின்னு முதல்ல பூமியில் செல்லும்போது கண்டம் அப்படின்னா குண்டுகள், குண்டுகள்னாலே பிரகாசிக்கக்கூடியதாக இருக்கார் அப்படின்னா குண்டுகள் அதனால என்ன பிரகாசிக்கிறார். பூமாதேவியாரை செல்லும்போது வந்தோ ஜோலாம் கண்டம்னா கண்ணப்பகுதி, கண்ணப்பகுதியிலே ரொம்ப பிரகாசிக்கிறவா, கண்ண கண்ணா இருந்தா கண்ணப்பகுதியில கண்ணம்பகுதி நல்லா பரவாயில்ல பிரகாசமா இருக்கும், இனி ஜோலாமே பிரகாசமா இருக்கும். அந்த மாதிரி பூமி திரட்டியா இருக்கா கிரகணக்கும் தரிசனியாம். அடுத்து ரெண்டாவது ககன குண்டம் அப்படின்னா ககனமாக அடங்கியிருக்கக்கூடிய காடுகளாலே தரிசனியாம் காணப்படுவதாக இருக்கார் அப்படிங்கிறது பூமிக்கு. பூமா தேவிக்கு அப்படின்னா ககன குண்டல அடர்ந்ததான குண்டலம்னா தலை தலைமுடி, அதனாலே கருத்து நீங்கள் காணப்படுகிறதாக இருக்கார். பூமாதேவி பூமி ரெண்டுக்கும் பலம், பூமாதேவி பூமாதேவியும் ககனத்தின் தலை கருத்து இல்லையா, பூமியும் ககனத்தின் தலை கருத்து இல்லையா,
தேவாதேவிக்கு குண்டலம் அப்படின்னா ரெண்டு குண்டலம் இருக்கும். இங்கே குண்டலம்னா குண்டல் போல இருக்கக்கூடிய வனங்கள் காடுகள் அப்படின்னு சொல்லுவோம். மலைகளே பூமியினுடைய தனங்களாக இருக்கின்றன அப்படின்னு தனிகள் கூறவர்கள் பல இடங்கள் இருந்து அந்த மாதிரி மலை போன்ற தனங்களை உடையவர் அப்படின்னு மலையே தனங்களாக உடையவர் அப்படின்னு அர்த்தம். பூமியை தெரிஞ்சு அசைகின்ற அதிகள் போன்ற முத்துமானையை உடையவர் அப்படி ஒரு மலையெல்லாம் மலையிலிருந்து அப்படியே அறிவு கொண்டு வந்து அந்த மாதிரியா பெருமாதிலே அப்படி அறிவு கொடுத்தது போல அழகாக வெள்ளை மாலையில் பிரகாசிக்கிறதா ரத்தனமாக. அதனால பரல நிற நம்ப ஆறாம் முத்து மாலையை உடையவர் அந்த அதனாலே அசையக்கூடிய முத்து மாலையை உடையவர் அப்படின்னா பூமியானது இயற்கையாக கேமா கருப்பு நிறத்தில் இருக்கும். பெண்ணாக இருக்கிறார் சமுத்திர வசனம் சமுத்திரத்தையே வஸ்திரமாக தரித்திருக்கிறார். அப்போதே இதுமே பூமிக்கு வஸ்திரம் சமுத்திரம் சொல்லுவார். சூத்திரன்னா வராகவதாரம் அழகாக இருக்கின்றன. விஷ்ணு பத்னியான பூமாதேவியாரே வேதத்தினுடைய அங்கத்திலே அதாவது வேதாந்தத்திலே உங்களுடைய பெருமையை பல விதமாக காணலாம். அந்த வேதாந்தத்திலே நல்ல ஞானமுடைய பிரபு முதலிய மகிழ்ச்சிகள் பிரதித்வான மகிழ்ச்சி அவர்களும் என் விஷயத்திலே கொஞ்சம் சந்தேகம் இல்லாதபடி நல்லவர்கள் உண்மை சென்று அனுபவித்துக் கொண்டு கேள்விக் கொண்டு இருக்கின்றனர். அதுபோல கத்துக்கள் மகான்கள் இப்போ அவதாரம் செய்தவர்கள் இவர்களும் தம்முடைய சமாதி நயனேன தியானம் என்கிற கண் மூலம் பூமாதேவியுடைய பெருமையை கண்டு கொண்டிருக்கிறார்கள் என்கிறார்கள் சோகத்துடன். பூமாதேவி தியானத்துக்கு விஷயமாகிறார் அப்படிங்கிறது இதனுடைய தலைமசார். யுத்தம் செய்யி மிகமசீமணி விஷ்ணுபத்னி மிகமசீமணி வேதத்தினுடைய அங்கத்தில் வேதாந்தத்தில் யுத்தம் செய்தி கொஞ்சமும் சந்தேகமே இல்லாமல் இருக்கக்கூடிய மகரிசிகள் அப்படின்னு பிரக்யாபிதம் மிருது முகே முனிதே பிரதி செய்தி மிருது முதலான ரிஷிகள் நாளே ரிஷிகள் நாளே பிரக்யாபிதம் அங்கு எடுத்துரைக்கப்பட்டது அப்படின்னா ரிபு முதலிய மகர்ஜியா பூமியுடைய பெருமை நல்லா இருக்கு சொல்றாங்க. பிரச்சாவிதம் ரிபு முகையே முன்னே பிரதி இசை பத்தியம் தனஞ்ச பரதி ரசம்ஸ்கிருதேன சந்த சமாதி நயனேன தவானுபாவம். அது மாத்திரம் இல்ல மகான்கள் அவர்களுடைய வீரம்
ஞான ரசம் வந்து பகவானை தவிர வேறு யாரையும் பற்றாது. அப்படிப்பட்ட ஞான ரசம் உடைய மகான்கள் அவர்கள் தம்முடைய யோகமாக கண்ணினாலே உன்னை சேமிக்கின்றனர் என்பதாக ஒரு உதாரணமாக வெகுவா சொல்லியிருந்தார். வெகு முதலிய மகர்ச்சி அவர்கள் மிச்சம் சந்தேகமே கிடையாது. எந்த விஷயத்தில் கிடையாது வேதாந்தத்தில் சந்தேகமே கிடையாது. அப்படிப்பட்ட விது மகிழ்ச்சியில் அவர்களாலே காண்பிக்கப்பட்டது. யோகம் பண்ணும்போது சமாதி யோகம் அப்படின்னு கருத்தி அதை பண்ணும்போது ஐகாந்தியம் குறையாமல் அனன்ய பரதி வேற வேறுவரை பற்றி பாட மாட்டேன், வேற வேறுவரை பற்றி பார்க்க மாட்டேன் என்பதாக இருக்கக்கூடிய புத்தி ஞானத்தை உடைய மகான்கள் எல்லாம் சமாதி நயனேன சமாதி என்கிற நயனத்தினாலே கண்ணினாலே உங்களுடைய பெருமை எல்லாம் காண்கின்றனர் என்பதாக இந்த தெரிவித்தார். சத்தியே அனந்த பல தீரேன சமாதி நயனேன சவானுபாவம் எல்லாரும் மகான்கள்லாம் தியானம் செய்கிறார்கள். அப்போ பகவான் நேரம் பார்த்து தியானம் பண்ணணும். சமாதினை என்ன சமாதி என்கிற கண்ணினாலே யோகம் என்கிற கண்ணினாலே உங்களுடைய அனுபவம் உன்னுடைய பிரபாவத்தை எல்லாம் அவர்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னார். விஷ்ணு பத்மின்னு கூப்பிடா நாங்கள் வெற்றி பத்மின்னு வேண்டுகிறேன். யுத்தம் செய்யும் விஜயசீனி வேதாந்தத்தில் எந்த விதமான அனுப்பியும் இல்லாத அப்படின்னா அப்படி எதிர்கால மகர்களாலே காண்பிக்கப்பட்டவர் உருமாற்றினார்கள். அத்தனை நடைபெறிய மகான்கள் யோகத்தினாலே உருமாதேவி தியானம் செய்கின்றனர். அந்த பெருமையை அதுதான் இந்த பாட்டு இசோதிகா கருணையா சக்கரப்பும் அர்த்தான் நான்கு விதமான புருஷார்த்தங்கள் தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் இது எல்லாருமே இதை எல்லா புருஷார்த்தங்களையும் நீ சரியாக தரக்கூடிய தரும்படியான நல்ல கருணை உடையவர். அதனாலே உன் மூலமாக பலர்கள் பல பலன்களை பெறுகின்றனர். பல வேத மந்திரங்களும் உங்களுடைய பெருமையை அழகாக செய்கின்றனர். இன்னும் சில பேர் தியானம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி எல்லாம் பல வகையிலுமே உங்களை தெரிவிக்கும்படியாக ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்றார். சந்தோஷிதா கருணையா சத்தரக்குமர்தான் அவரை கேட்டால் கருணையினாலே ஆணை விதமான புரிதாட்சிகளையும் நமக்கு கொடுத்தார். சந்திரவாணி தூண்டிவிட்டார். சத்தரக்குமர்தான் சந்திரமான கொடுத்தார் மாற்றம் இல்லை, பூமாதேவியும் கொடுத்தார். ஆணை விதமான புரிதாட்சிகளையும் பூமாதேவி கொடுக்கப்படும். வியாபாரிதமான மந்திர கூட்டங்கள்னாலே பாடப்பட்டவர் அப்படின்னு இருந்தார். பூமாதேவியை பற்றி எத்தனையோ விதமான மந்திரங்கள் அங்கே அந்த மந்திர கூட்டங்கள்னாலே புகழப்பெற்றவர், வேத மந்திரங்கள்னாலே புகழப்பெற்றவர் அப்படின்னார். பக்தி பந்தமான பக்தி பாவத்துடைய மகான்களாலே சஞ்சரித்ததை தியானம் செய்யப்படுகிறார். அந்த வெளியிடமாக பல விதமாக உங்களை தெரிவித்து அதாவது தியானம் செய்வது நல்லவராக இருக்கக்கூடிய அந்த மகான்கள் இருக்கும்போது நமக்கு வேற என்ன வேணும் என்பதாக சந்தோஷிதா கருணையா சகுரப்பு மரணம் மகா கருணையினாலே
நாலு விதமான புருஷார்த்தங்கள் எதை கேட்டாலும் உடனே தரக்கூடியவர் நமஹ.